என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் சாஸ்லிக் டிஎஸ் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2% சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் ஆயிலி அண்ட் ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா லைக் கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஃபேஸ் வாஷ் இருக்கும். சோ இது வந்து ஒரு கியூட் பர்பிள் கலர்ல இருக்கும். சோ இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். அண்ட் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கேப் அண்ட் இந்த ஃபேஸ் வாஷோட குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 450 ருபீஸ், பட் நான் வந்து 399 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். சோ இதுல வந்து 60 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இந்த ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்கன்னா 2 variants இருக்கு. இந்த பர்பிள் கலர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்லிக் டிஎஸ் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதுல வந்து 2% சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா சாஸ்லிக் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதுல வந்து 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. சோ இந்த 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அண்ட் 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாலிசிலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்ஏ பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். சோ அல்பா ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் இது ரெண்டும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாக்கலாம். சோ ஏஹெச்ஏ கீழ வந்து பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், கிளைகோலிக் ஆசிட், மாண்டலிக் ஆசிட் எக்ஸெட்ரா வரும். அண்ட் பிஹெச்ஏ கீழ இந்த சாலிசிலிக் ஆசிட் வரும். சோ ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டாப் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல ஒர்க் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் அண்ட் நம்ம ஸ்கின்ன எக்ஸ்போலியேட் பண்ணும். பட் பிஹெச்ஏல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இது நம்மளோட போர்ஸ் குள்ள வந்து பெனிட்ரேட் ஆகி நம்ம போர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போலியேட் பண்ணும் அண்ட் இன்ஃபிளமேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணும். அந்த ஒரு ரீசனாலதான் பிஹெச்ஏ சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆக்னி ட்ரீட்மெண்ட்க்கு பெஸ்ட். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஜென்டிலா இருக்கும் ஸ்கின்ல. அண்ட் இதுல வந்து மைல்டான ஃபோம் தான் வரும். அந்த ஒரு ரீசன்னாலதான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாது, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா தான் இருக்கும். சோ அதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்களோட பிரேக் அவுட்ஸ் எல்லாம் கூட ஸ்டாப் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கூட இது ஓரளவுக்கு டீசென்டா ரிமூவ் பண்ணுது. அண்ட் உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து இது ரிமூவ் பண்ணும் அண்ட் உங்க போர்ஸை வந்து அன்கிளாக் பண்ணும். ஜஸ்ட் பம்ப் பண்ணீங்கன்னா போதும். சோ ரெண்டு பம்ப்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபோம் வரும். சோ நான் வந்து இந்த ரெண்டு பம்ப் தான் பண்ணுவேன். சோ இந்த ஃபோம் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டு லைக் ஒரு 20-30 seconds நான் அப்படியே வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாது ஸ்கின்ன, அண்ட் ஸ்கின்னையும் பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணும். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் இப்ப நம்ம பாக்கலாம். சோ ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் 2% கொடுத்துருக்காங்க. சோ சாலிசிலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்னியை ட்ரீட் பண்ணும் அண்ட் நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும். அண்ட் இன்ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளிசரின் கொடுத்துருக்காங்க. கிளிசரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமெக்டன்ட் அண்ட் நம்ம ஸ்கின் வந்து இது நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் அக்வா வாட்டர் கொடுத்துருக்காங்க. தென் சோடியம் கோகோ அம்போஆசிட்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். சோ இது வந்து ஃபோம் வந்து நல்லா மைல்டா வர வைக்கும் ஃபார்முலேஷன்ல. சோ இந்த ஃபேஸ் வாஷே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஃபோம்ல தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸிலின் கிளைகோல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சால்வன். சோ திக்கா இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து தின்னா மாத்துறதுக்காக இந்த ஒரு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வாஷும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்காது, லைக் ஃபோம் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் அண்ட் ஈஸியா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கோகோமைடோப்ரோபைல் பீட்டேன் வந்து பாத்தீங்கன்னா லைக் பபுள் கிரியேட் பண்ற ஒரு ஏஜென்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா PEG-12 டைமெத்திகான். சோ இதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ல வந்து ஃபாஸ்டர் அப்சர்ப்ஷன் கொடுக்கும் அண்ட் ஃபார்முலேஷன் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும். அந்த ஃபார்முலேஷன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டர் ஃபீல் கொடுக்கும். சோ இந்த ஃபேஸ் வாஷும் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி இதுல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சிஈதைல் கோகோ ஐசோஸ்டிராமைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். அண்ட் மீத்தில் குளுக்கோஸ் டயோலேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமுல்சிஃபையிங். இதுல இருக்கிற பிரிசர்வேட்டிவ் பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட் கொடுத்திருக்காங்க, மெத்தில் பராபின் கொடுத்திருக்காங்க, ஃபினாக்சி எத்தனால் கொடுத்திருக்காங்க, அண்ட் சோடியம் சிட்ரேட் பஃபரிங் ஏஜென்ட் கொடுத்திருக்காங்க, EDTA சீலேட்டிங் ஏஜென்ட் கொடுத்திருக்காங்க, பெர்ஃபியூம் ஃபிரேக்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க, அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் பஃபரிங் ஏஜென்ட் கொடுத்திருக்காங்க. அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் ஆயிலி அண்ட் ஆக்னி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பரா சூட்டபிள் ஆகும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. அண்ட் இதோட பிஹெச் பாத்தீங்கன்னா 5.5 இருக்கு.
டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களோட ஆக்னியை சரி பண்ண முடியாது. நீங்க ஆக்னி ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, லைக் நீங்க ஆக்னி ட்ரீட்மெண்டோட இந்த ஃபேஸ் வாஷை உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருக்கு. மற்ற சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் விட இதுதான் ரொம்ப காஸ்ட்லியா நான் பார்த்தேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்க்கு சூப்பரா சூட்டபிள் ஆச்சு. சோ என்னோட ஸ்கின் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி, அண்ட் எனக்கு அடிக்கடி பிரேக் அவுட்ஸ் ஆகும். சோ இது பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்றது கிடையாது. எப்பப்பெல்லாம் எனக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த டைம்ல வந்து 1 வீக்ல மட்டும்தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். சோ நெக்ஸ்ட் நான் வேற ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இது நீங்க டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் ஒரு 1 மந்த்க்குள்ளவே இந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடும். சோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ் இருக்கு. அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நான் ஃபேஸ் பண்றேன். சோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அண்ட் ஆக்னி இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா போதும். ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆக்னி இல்லை அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் ரெகுலரா நம்ம சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.